ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்திருக்கிறது முதல் மாதமாக விளங்கக்கூடிய ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை கும்பராசி அன்பர்களுக்காக பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று பார்த்தோமானால் உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடிய சனி பகவான் சூரியன் சந்திரன் புதன் இந்த மூன்று கிரகங்களோடும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தவர் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று உங்களுக்கு ஏழரை சனியாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் வந்து சனி பகவான் அமர்ந்து விட்டார் தன லாபாதிபதியான குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் நாலாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் குருவின் பார்வை ராகுவின் மீது பரிபூர்ணமாக பதியக்கூடிய வேளையில் இல்லத்தில் பல நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய சூழல் உருவாகும் அதே நேரம் சுப விரயங்கள் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக உண்டு உறவுகளுக்குள் இருந்த பிணக்குகள் எல்லாம் மாறி ஒருவருக்கு ஒருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து மிக அந்யோன்யமாக மாறக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகிவிடும் திடீரென உங்கள் வாழ்க்கையில் அறிமுகமாகும் ஒருவரால் பெரிய அளவில் உங்களுக்கு பயன்கள் கிடைக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் எனப்படும் லாபஸ்தானத்தில் இருந்தவரை சனி பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை செய்திருப்பார் அவர் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏழரை சனியின் தொடக்கம் ஆரம்பமாகியிருக்கிறது இந்த முதல் இரண்டரை ஆண்டு விரைய சனியின் ஆதிக்கம் வருவதால் உங்களுக்கு இது இரண்டாவது சுற்றாகவோ மூன்றாவது சுற்றாகவோ இருந்தால் மிகப்பெரிய நற்பலன்களை எல்லாம் வழங்கிவிடுவார் அதே போல் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியே உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் எடுத்து வைத்து விட்டார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்கு அதிபதியான சனி பகவான் அவரோடு ஆறுக்கு அதிபதியான புதன் சேரும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படும் என்பார்கள் திட்டமிடாத காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் திறமைசாலிகள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை உங்களுக்கு முடித்து கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் உடனுக்குடன் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் பல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் அவர் ஜனவரி மாதம் அதாவது மாதம் பிறந்த உடனே அதாவது ஐந்தாம் தேதி தனுசு ராசியில் சென்று அமரப்போகிறார் இந்த காலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருந்தீர்கள் என்றால் போதும் உடன் பிறப்புகள் உறவினர்களால் உங்களுக்கு விரயம் கண்டிப்பாக ஏற்படும் பெற்றோர்களின் பாச மழையில் நனையக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் தடைகளும் தாமதங்களும் இருந்து கொண்டே இருந்த நிலை மாறி இப்பொழுது எல்லா விஷயத்திலும் தடைகள் தகர்ந்து ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்றுதான் இந்த மாதத்தை சொல்ல வேண்டும் அதனால் மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் ஜனவரி மாதத்தை வரவேற்க தயாராக இருங்கள் நன்றி வணக்கம்